Hi friends, welcome to Max Cooking Channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி தொக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தொக்கு கொத்தமல்லி தொக்கு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ரெண்டு பஞ்ச் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் 30 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம், நல்லெண்ணெய், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, வெல்லம், பெருங்காயம். ஒரு பேன் எடுத்து பேன் நல்லா சூடான உடனே 200 ml எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இதில் 30 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க புளியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். புளி நல்லா வறுபட்டுடுச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்க எண்ணெயிலேயே நாம் ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லிகளை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா வதங்கணும். நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய பஞ்ச் அளவு கொத்தமல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி எல்லாமே ரொம்ப நல்லாவே வதங்கணும், அதனால் நல்லா சாட் பண்ணி வதக்கலாம். நல்லா கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி ஆல்மோஸ்ட் நல்லாவே வதங்கிடுச்சு, அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் ட்ரெயின் ஆகட்டும். இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டரும் ட்ரெயின் ஆகிடுச்சு, நல்லா கொத்தமல்லி வதங்கிடுச்சு. இப்போது இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஃபஸ்ட்டு மிளகாயும் புளியும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மிளகாயும் புளியும் அரைச்சி வச்சுக்கலாம். இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் ஜாகிரி பவுடர், வெல்லம் பவுடர், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைனாக இதை அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்து பேனில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி தொக்கை எடுத்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கொத்தமல்லி தொக்கு பேனில் ஒட்டாமல் அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளோட கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சுவையான கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இட்லி, தோசை, ரைஸ், கர்ட் ரைஸ் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பேக்கிங்க்கும் இந்த கொத்தமல்லி தொக்கு போட்டு கொஞ்சமாக நெய் போட்டு ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியான, ஈஸியாக, சிம்பிளாக செய்யக்கூடிய கொத்தமல்லி தொக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.